14 வருடங்களுக்கு பிறகு விஜய்க்கு ஜோடியாகிறாங்களா த்ரிஷா? ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் எந்த அளவுக்கு தனித்தனியா நடிகர்கள் நடிகைகளை பிடிக்குமோ அதே அளவுக்கு படத்துல அமைகிற ஜோடியும் பிடிக்கும். அந்த வகையில விஜய் ரசிகர்கள் சிலருக்கு விஜய் த்ரிஷா ஜோடி பிடித்தமான ஒரு பேர்னு சொல்லலாம். விஜய் த்ரிஷா முதன் முதல்ல இணைந்து நடிச்ச படம் கில்லி. இந்த படம் ஒரு பெரிய பிளாக்பஸ்டர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு இந்த பேர் பலருக்கும் ஃபேவரட் ஜோடியா மாறிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து இந்த இருவரும் திருப்பாச்சி, ஆதி, குருவி அப்படின்ற பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர்களை திரையில ஒன்னாவே பார்க்க முடியல. இருவரும் தனித்தனியா வெவ்வேறு ஜோடியோட நடிக்க தொடங்கிட்டாங்க. ரசிகர்கள் பலரும் இந்த ஜோடியை ரொம்பவே மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 14 வருஷம் கழிச்சு இந்த ஜோடி மறுபடியும் இணைய இருக்கிறதா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அதிலும் குறிப்பா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல விஜய் நடிக்கும் தளபதி 67 படத்துலதான் விஜயுடன் த்ரிஷா ஜோடி சேரப்போவதா நியூஸ் வந்திருக்கு. இது ரசிகர்களுக்கு டபுள் டமாக்கான்னு சொல்லலாம். ஏற்கனவே தளபதி 67 படத்துல விஜய்க்கு ஜோடியா சமந்தா நடிக்க போவதா ஒரு நியூஸ் வந்தது. தற்போது இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா த்ரிஷா நடிக்க போவதாகவும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. மேலும் இந்த படத்துல 6 வில்லன்கள் நடிக்க இருப்பதாகவும் நியூஸ் வந்திருக்கு. ஆனா இது எதுவுமே அதிகாரப்பூர்வமான தகவல் இல்ல அப்படிங்கறதுதான் உண்மை. தற்போது விஜய் வம்சி இயக்கத்துல உருவாகி வரும் குடும்ப கதையம்சம் கொண்ட திரைப்படமான வாரிசு படத்தை நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையொட்டி தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகள்ல வெளியாக இருக்கு. அதனை அடுத்து நடிகை த்ரிஷா மணிரத்னம் இயக்கத்தில் பிரம்மாண்டமா உருவாகி இருக்க பொன்னியின் செல்வன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காங்க. இந்த படத்துல இவரது லுக்க பார்த்த பலரும் த்ரிஷாவின் இளமை மாறாத அழக புகழ்ந்து வருகின்றனர். We'll be right back.